ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீ கடை மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது பருப்பெல்லாம் உதிராமல் ரொம்ப நல்லா வரும். முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பட்டாணி பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு, பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. பருப்பு வந்து எடுத்து இப்படி கிள்ளி பார்த்தோம்னா அது நல்லா சாஃப்டாக இது போல் கட் ஆகணும். அந்தளவுக்கு பருப்பு ஊறினாதான் வடை நல்லாயிருக்கும். பருப்பில் இருந்து தண்ணியை சுத்தமாக நம்ம வடிச்சுக்கணும். அப்போ தான் வடை வந்து உங்களுக்கு நீர்த்து போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். மிக்சி ஜாரில் 2 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 1 இன்ச் அளவு இஞ்சி, 5 பெரிய பல் பூண்டு, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தண்ணி வடித்து வச்சுருக்கிற பருப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். நம்ம இந்த அளவு 2 இடம் பிரித்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இதில் இருக்கிற ஈரப்பதமே உங்களுக்கு சேர்த்து அரைக்கும்போது பருப்பு நல்லா கொரகொரப்பாக வரும். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறதையும் அதே போலவே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கொரகொரப்பாக இருக்கிறதால உங்களுக்கு வடையும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட 2 பெரிய பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு மல்லியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் 1 கப் அளவு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 to 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வாயில் போட்டு பார்க்கும்போது உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால 1 மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்ததுக்கப்புறமா வடை எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை அழுத்தம் கொடுக்காமல் லேசாக உருட்டிக்கலாம். இது போல் 1 ஈட்டுக்கு தேவையான அளவு உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடை எப்படி தட்டணுன்னா கைக்கு நல்லா தண்ணி தடவிட்டு மாவு நல்லா உருட்டினதுக்கப்புறமா இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி அழுத்தினோம்னா நடுவில் உங்களுக்கு கனமாகவும் ஓரத்தில் வந்து லேசாகவும் இருக்கும். இது போல் நம்ம 1 ஈட்டுக்கு தேவையான அளவு தட்டி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக கூட உருண்டையை எண்ணெயில் தட்டி போட்டுக்கலாம். அடுத்ததாக வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெயோட சூடு மிதமாக இருக்கணும். வடை போடும்போது ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வடையை போட்ட உடனே திருப்பக்கூடாது, 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கலர் மாறினதும் திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பினோம்னா உங்களுக்கு பருப்பு எல்லாம் உடஞ்சி வந்துடும். எப்போவுமே பருப்பு வடை எண்ணெயில் ஸ்லோவாக வேகும்போது தான் உள்ளே இருக்கிற பருப்பு உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ ஓரளவுக்கு 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு கலர் வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடையில் நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் சேர்த்தோம்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். அடுத்த ஈடு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை 1 நிமிஷம் நல்லா காய வச்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பவும் நம்ம வடையை சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லா வடையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலா வடை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வடை வந்து மேல் பக்கம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இதை உடைக்கும்போது உங்களுக்கு உள்ளே நல்ல பருப்பு வெந்து சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.